ஸோ ஹாய், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் நெக்ஸ்ட்டில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் பார்க்க போகிறோம். தனி வட்டி தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து மொத்தம் அஞ்சு டைப் இருக்குது. ஸோ அந்த அஞ்சு டைப்பை என்னென்னு பார்த்துருவோம். ஸோ மொத்தம் அதில் ரெண்டு ஃபார்முலா இருக்குது. இந்த ரெண்டு ஃபார்முலா வச்சு தான் இந்த ஃபுல்லாக உள்ளே இருக்க எல்லா சம்ஸுமே வரும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஃபார்முலா பாருங்கள். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு பி இன்டு என் இன்ட்டு ஆர் பை ஹண்ட்ரட். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் தனி வட்டி. ஓகேவா? பின்னா பிரின்சிபல், அதாவது அசல். இது என்னென்னு நம்பர் ஆஃப் இயர்ஸ், எத்தனை நாள் எத்தனை ஆண்டுகள் இருக்கும் தெரியுமா? அது ஆறுனது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், எவ்வளோ வட்டின்றது. இது வந்து 100. ஓகேவா? ஸோ ஏ ஈக்குவல் டு பி ப்ளஸ் எஸ்ஐ. ஏன்னு என்னென்னா அமௌண்ட், அதாவது மொத்த தொகை என்று. இது வந்து அசல் தொகை ப்ளஸ் வட்டியாக என்ன தொகை இருந்திருக்கோ அது. ஓகேவா? ஸோ இது நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணேன், திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ வந்து ஒரு வருஷத்தில் 365 days இருக்குது, அதாவது வந்து 12 months. இது வந்து ஆனுவலின்னு கொடுப்பாங்க. சப்போஸ் ஹாஃப் அலின்னு கொடுத்தாங்கன்னா அப்போ 6 months தான் கணக்கு. குவார்டர்லின்னு கொடுத்தாங்கன்னா 3 months ஒர்க்க வட்டி எடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி கணக்கு. ஸோ இது வந்து ஆனுவலி, ஹாஃப் அலி, குவார்டர்லி அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. முழு ஆண்டு, கால ஆண்டு இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அப்படி கொடுக்காமல் டேஸில், அதாவது நம்பர் ஆஃப் டேஸ்ன்ற மாதிரி கணக்கு கொடுத்தாங்க அப்படின்னா அப்போ எப்படி எடுக்கணுன்றது தான் கொடுத்துருக்கேன். சப்போஸ் 73 days சொல்லியிருக்காங்கன்னா 73ன்றது மொத்தம் எத்தனை நாள் இருக்குது? 365 டிவைட் பண்ணால் 1/5 இருக்குது. அவங்க என்ன பர்சன்டேஜ், 10% கொடுத்தாங்கன்னா அதை 1/5 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 கிடைக்கும். அதே மாதிரி தான் 219 கொடுத்தாங்கன்னா 3/5. இந்த 73 ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு வந்து மாதத்தில் கொடுக்காமல் டேஸில் கொடுத்தாங்கன்னா இந்த 73 ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லைனா என்ன டே கொடுத்துருக்காங்களோ பொட்டிக்கிற 365 பண்ணால், ஆனால் நம்ம கேன்சல் பண்ணி கொடுக்குறதுக்கு டைம் எடுக்கும். மேக்ஸ் எவ்வளோ சீக்கிரம் சால்வ் பண்ணி முடிக்கிறோமோ நம்ம அவ்வளோ சீக்கிரம் வந்து நமக்கு ஜிஎஸ்க்கு வந்து அந்த டைம் கிடைக்கும். ஸோ அதனால் இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் மொத்தம் 5 டைப் இருக்குன்னு சொன்னால் தெரியுமா, இருக்கிறது காம்ப்ளிகேட்டடான சம்ஸ் நம்ம கொஞ்சம் எடுத்து போட்டிருக்கோம். அண்ட் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மற்றதில் ஈஸியாயிடும். ஸோ நம்ம சம்க்குள்ளே போகலாம். இதை வந்து டைப் 1. இந்த டைப் 1 பாருங்கள், அமௌண்ட் கண்டுபிடிக்க சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது ஏ நம்ம பார்த்தோம்ல, அது 5 இருக்கும் தெரியுமா, எஸ்ஐ பிஇ என் ஆறு அப்புறம் ஏ, இது 5 தான் கண்டுபிடிக்கிற மாதிரி தான் வரும். ஓகேவா? பாருங்கள், ராதிகா இன்வெஸ்டட் ₹5000 ஃபார் 2 years அட் 11% பெர் ஆனம். பெர் ஆனம்னா ஒரு வருஷத்துக்கு. ஓகேவா? ஃபைண்ட் அமௌண்ட் ரிசீவ் அட் எண்ட் ஆஃப் 2 years, அதாவது 5000 ராதிகா 2 ஆண்டுகளுக்கு 11% வட்டி முதலீடு செய்கிறார் எனில் அவருக்கு 2 ஆண்டுகள் முடிவில் கிடைக்கும் மொத்த தொகையை காண்க. நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும், ஏ கண்டுபிடிக்கணும்னு போட்டாச்சா. ஏ கண்டுபிடிக்கணும்னா என்ன, ஏயோட ஃபார்முலா என்ன, பி ப்ளஸ் எஸ்ஐ, அதாவது என்ன அசலும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அதே மாதிரி சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட ஃபார்முலா என்ன, பி இன்டு என் இன்டூ ஆர் டிவைடட் பை 100. ஓகேவா? அசல் என்ன, இங்கே எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 5000 கொடுத்துருக்காங்களா? அப்போது அசலோட வேல்யூ 5000 இன்ட்டு எத்தனை ஆண்டுகள் எதாவது கொடுத்துருக்காங்களா, 2 ஆண்டுகள். அப்போது என்ன இன்ட்டு ரேட் என்ன கொடுத்துருக்காங்க, 11%. அப்போ 11 / 100. ஓகேவா? இது இங்கே அடித்து கொடுத்தா இப்படி வரும், 100. இப்போ தான் நமக்கு 1100 வரும். ஓகேவா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சாச்சு. அமௌண்ட் என்ன, பி ப்ளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தானே. அசல் தொகை எவ்வளோ, 5000 ப்ளஸ் இது எவ்வளோ, 1100 கண்டுபிடிச்சோமா, 2 ஆட் பண்ணால் 6100 வரும். ஸோ இதுதான் ஆன்சர். இது இருக்கிறது சிம்பிளாக இருக்கா? ஸோ இந்த மாதிரி தான் எல்லாம் செம்மையாக இருக்கும். இந்த ரெண்டு ஃபார்மில் மட்டும்தான், ஏ ஈக்குவல் டு பி ப்ளஸ் எஸ்ஐ, அதுமாதிரி எஸ்ஐ ஈக்குவல் டு பி என் ஆர் பை 100 இது மாதிரி இருக்கா? ஸோ இந்த சம் வந்து உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். இது டைப் 2 பாருங்கள், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வச்சுருக்கு, கொஞ்சம் காம்ப்ளிகேட்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி கேட்பாங்கன்னு கேட்டால் கேட்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ எல்லாமே ஸ்கூல் புக்லேயே இருக்குது. ஓகேவா? ஸோ டைப் 2 பாருங்கள். ஸோ ஏ லென்ட் ₹5000 டு பி ஃபார் 2 years அண்ட் ₹3000 ஃபார் டு சி ஃபார் 4 years ஆன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அட் த சேம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அண்ட் ரிசீவ் 2200 இன் ஆல் ஃப்ரம் போத் அஸ் இன்ட்ரெஸ்ட். இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதாவது ஏ என்பவர் பி இடம் ₹5000 2 ஆண்டுகளுக்கும் சி இடம் ₹3000 4 ஆண்டுகளுக்கும் ஒரே வட்டி வீதத்தில் கடனாக கொடுத்திருக்கிறார். இருவரிடமும் இருந்து மொத்தமாக 2200 தனி வட்டியாக பெறுகிறார் எனில் வட்டி வீதத்தை காண்க. ஸோ இந்த கொஸ்டின் பார்த்திங்கன்னா பார்க்க பெருசாக இருக்கும். ஏன்னா ஏபிசின்னு 3 பேர் இருக்காங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் சிம்பிள் தான். ஸோ ஏன்னு இருக்காங்க இருக்காங்க தெரியுமா, ஏன்னு இருக்கவங்க பிக்கும் சிக்கும் அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ பிக்கு வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 5000 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதேமாரி சிக்கு வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 3000 கொடுத்துருக்காங்க. ஏக்கு வந்து மொத்தமாக அவர் 2 வருஷத்துக்கு கொடுத்துருக்காரு,
பிக்கு வந்து 4 வருஷத்துக்கு கொடுத்துருக்காரு. இதுவும் ஆனால் இவங்க ரெண்டு பேருக்கும் கொடுத்துருக்க இன்ட்ரெஸ்ட் வந்து சேம், அதனால் நம்ம எக்ஸ்டென்ஷன் எடுத்துப்போம் ஓகேவா. ஸோ இதில் ஒரு அமௌண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கும், இதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கும். நம்ம இது இன்ட்ரெஸ்ட் நம்பர் 1 எடுத்துப்போம், இது இன்ட்ரெஸ்ட் நம்பர் 2 எடுத்துப்போம். இப்போ இந்த ஃபஸ்ட் இன்ட்ரெஸ்ட்டு செகண்ட் இன்ட்ரெஸ்ட் சேர்த்தா நமக்கு 2200 கிடைக்குதுன்னு கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்படி கொடுத்துட்டு நமக்கு வந்து வட்டி வீதத்தை கேட்டிருக்காங்க. இது பார்க்க காம்ப்ளிகேட்டடாக இருக்கும், ஆனால் பார்க்க செம்ம ஈஸி ஓகேவா. இப்போ மொத்தமாக நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கா, மொத்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா பிட்டேருந்து வந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அதாவது 1 எடுத்துப்போம், அது கூட சிட்டேருந்து வந்திருக்க சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அதாவது 2 எடுத்துப்போம். மொத்த இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 2200 ஓகேவா. ஃபார்முலாவை நம்ம தனித்தனியாக 2 வட்டி எழுதி போகிறோம் அவ்வளோதான். இப்போ ஃபஸ்ட்டு பி கூட எடுப்போம், பிக்கு எவ்வளோ ரூபாய் கொடுத்துருக்காங்க? 5000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. எத்தனை நாள் கொடுத்துருக்காங்க? எத்தனை வருஷத்துக்கு? 2 வருஷத்துக்கு. எவ்வளோ பர்சன்டேஜ் தெரியாத நாள் எக்ஸ்னு எடுத்துப்போம், டிவைடட் பை 100 ப்ளஸ் இந்த செகண்ட் இன்ட்ரெஸ்ட் யார் சொன்னேன்? சீனு சொன்னேன். சீக்கு எவ்வளோ ரூபாய் கொடுத்துருக்காங்க? 3000 ரூபாய் கொடுத்துருக்காங்க ஓகேவா. எத்தனை வருஷத்துக்கு? 4 வருஷத்துக்கு. எவ்வளோ பர்சன்டேஜ் தெரியாது, நம்ம எக்ஸ்டென்ட் எடுத்துருக்கோம், டிவைடட் பை 100 ஓகேவா. ப்ராக்கெட் போட்டுக்கோங்க, நான் ஸ்டார்டிங்கில் இருக்கீங்கன்னா கால் போயிடும். கேன்சல் பண்ண முடியுமா? முடியும். இது கேன்சல் பண்ணலாம், இதையும் கேன்சல் பண்ணலாம் ஓகேவா. இப்போ இதை நான் சிம்பிளிஃபை பண்ண போகிறேன். ஸோ 2200 ஈக்குவல் டு 50 × 2 = 100. ஸோ 100 எக்ஸ் ப்ளஸ் 30 × 4 பண்ணால் 120 எக்ஸ். இங்கே எக்ஸ் இருக்கா? ஸோ எக்ஸை காமனாக எடுக்கலாமா? அப்போது 2200 ஈக்குவல் டு எக்ஸை காமனாக எடுத்துட்டால் 100 + 120. அப்போது 2200 ஈக்குவல் டு 220 × எக்ஸ். இது கேன்சல் பண்ண முடியுமா? முடியும். இப்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2200 / 220 கடிச்சு கொடுத்தா 10 times. அப்போ எக்ஸுன்றது 10% ஓகேவா. ஃபஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு சமையல் என்ன பண்ணோம்? அமௌண்ட் கண்டுபிடிச்சோமா? இதில் வந்து இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சிருக்கோம். இதில் இன்ட்ரெஸ்ட் என்னென்னா கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக எடுத்து போட்டிருக்கேன். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். இந்த சம் புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ நான் திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகேவா. ஒரு சம் வந்து சம் ஆஃப் ருபீஸ் 400 அமௌண்ட்ஸ் டு 480 இன் 4 இயர்ஸ். வாட் இட் அமௌண்ட்ஸ் இஃப் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் பை 2%? அசல் ரூபாய் 400 ஆனது தனி வட்டி விதத்தில் 4 ஆண்டுகளில் 480 மாறுகிறது. அதன் வட்டி விதத்தை 2% குறித்தினால் அசல் தொகையுடன் வட்டியை சேர்த்து எவ்வளவு தொகையை கிடைக்கும்? அதாவது 400 ரூபாய்னு கொடுத்துருக்காங்க, 4 வருஷத்துக்கு கொடுத்துருக்காங்க, இன்ட்ரெஸ்ட் வருது. அது இன்ட்ரெஸ்ட் வந்துச்சுன்னா உங்களுக்கு 480 ரூபான்னு வருது. அதோட பர்சன்டேஜ் ரேட்டு எவ்வளோன்னு தெரியாது, வட்டி விகிதம் தெரியாது. அப்படி இருக்கப்போ அந்த வட்டி விகிதத்தோட எக்ஸ்ட்ரா 2% கூட்டினா உங்களுக்கு எவ்வளோ வரும்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஜென்ரலாக என்ன பண்ணலாம்? அமௌண்ட்னால் வந்து அசல் தொகை ப்ளஸ் வட்டி தானே இருக்கும். ஸோ அது வழியாக வட்டியை கண்டுபிடிச்சி அந்த P&L/100 போட்டு ஆர் வேல்யூ கண்டுபிடிச்சி அதோட 2 ஆட் பண்ணி திருப்பி வட்டி எடுக்கலாம். ஆனால் இங்கே பாருங்கள், நமக்கு வந்திருக்கிறது இது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னால் இங்கே இருக்குது தெரியுமா? ஸோ இதுலேருந்து தானே வட்டி எடுப்பாங்க. நீங்கள் ஆட் பண்ணினாலும் இந்த 2%க்கு இங்கேருந்து தான் எடுக்கணும். நம்ம ஏன் அவ்வளோ காம்ப்ளிகேட் பண்ணணும்? டேரெக்டாக இந்த 2% இந்த 400 எடுத்து போட்டு ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அந்த ஸ்டெப் தான் இங்கே நம்ம பண்ணியிருப்போம். அமௌண்ட் 1 ஃபஸ்ட்டு கொடுத்துருக்குது. ஸோ புது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 2% இன்க்ரீஸ் ஆயிருக்க தெரியுமா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து போட்டிருக்கோம், இங்கே 400 ரூபான்னு இருக்கா. இது வந்து என்னது? பிரின்சிபல், அசல் தொகை. இந்த 400 ரூபாயில் 2% தான் எடுத்தோம்னா நமக்கு வந்து 8 ரூபான்னு கிடைக்கும் ஓகேவா. இந்த 8 ரூபாய் வந்து 1 வருஷத்துக்கு வரல, 4 வருஷத்துக்கு வந்திருக்கு. அப்போ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 32 வரும் ஓகேவா. ஃபஸ்ட்டு அசல் வந்து எவ்வளோ வந்திருக்கு? 450. இப்போ என்ன வந்திருக்கு? புதுசாக இன்க்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் 32. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 512 வரும். ஸோ இதுதான் ஆன்சர். இப்படி தான் ஈஸியாக இந்த சம்பவம் போடலாம் ஓகேவா. இது வந்து டைப் 4. இப்போ வந்து நம்ம டைம் பார்ப்போம் ஓகேவா. டைம்னா என்ன வேலையை கண்டுபிடிப்போம். இது பாருங்கள், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் ருபீஸ் 500 ஃபார் 4 இயர்ஸ் அட் 6.25% பர் ஆனம் இஸ் ஈக்குவல் டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் 400 அட் 5% பர் ஆனம் ஃபார் சர்டன் பீரியட் ஆஃப் டைம். இந்த டைம் பீரியட் இஸ் தான் கேட்டிருக்காங்க. அதாவது ரூபாய் 500 தொகைக்கு 4 ஆண்டுகளுக்கு 6.25% வட்டி விகிதத்தில் கிடைக்கும் தனி வட்டியானது 400 ரூபாய்க்கு 5% வட்டி விகிதத்தில் குறிப்பிடப்பட்ட ஆண்டில் கிடைக்கும் தனி வட்டிற்கு சமம் எனில் ஆண்டின் மதிப்பீட்டே காண்க. ஒன்றுமே இல்லைங்க, இங்கே ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்களா, அதுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். அதாவது SI1 வரும். இப்போ கொடுத்துருக்காங்க தெரியுமா, அந்த வேலைக்கு ஒரு SI2 வருது. இது ரெண்டுமே ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் என்னென்னா நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்குரிய வேல்யூ கொடுக்கல. ஆனால் வந்து செகண்டில் வந்து உங்களுக்கு எவ்வளோ கேட்டிருக்காங்க? ஆண்டுன்னு கேட்டிருக்காங்க ஓகேவா. ஸோ இது ரொம்ப ஈஸி தான். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னால் என்ன என்ன பண்ணுவோம்? PNR/100. இது வந்து ஒரு இன்னொன்று இங்கே ஒன்று இருக்கா. ஸோ PNR/100 ஓகேவா. ஃபஸ்ட்டோட வேல்யூவை பாருங்கள், 500 தொகைக்கு 4 ஆண்டுகள். அப்போ அசல் என்ன? 500. எத்தனை வருஷம்? 4.
ஃபஸ்ட்டுக்கு பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க 6.25 டிவைடட் பை 100. ஓகேவா, இது எதுக்கு சமம்னு சொல்கிறாங்க அப்படின்னா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் 400 இன்ட்டு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்கன்னா 5%, நமக்கு என்னோடய வேல்யூ தெரியாது, டிவைடட் பை 100. ஓகேவா, பார்க்க காம்ப்ளிகேட்டடாக இருக்குது, இவ்வளோ சிம்பிள் ஆகிடுச்சா. ஸோ இது சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு கேன்சல் கிடச்சிடும். இந்த 0 இந்த 0 இங்கே இங்கே இது 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 கேன்சல் பண்ணியாயிடுச்சா. இங்கே பாருங்கள், இங்கே 5 இங்கே 5 இருக்குது, இந்த 4 இந்த 4 கேன்சல் பண்ணியாச்சு. ஸோ இப்போ என்னன்ற வேல்யூ என்ன இருக்குது, 6.25 இருக்கா. இது எப்படி எழுதலாம், 6/1/4 இயர்ஸ்ன்னு இருக்கலாம். ஏன்னா பாயிண்டில் வந்து நமக்கு வந்து ஆப்ஷன் இருக்குமான்னு தெரியாது. ஸோ அதனால் 2.0.25 எப்படி எழுதலாம், 1/4 எழுதலாம். இது எப்படி மாறுச்சு அப்படின்னு நம்ம பர்சன்டேஜ் கிளாஸில் பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் தான் பார்ப்போம். இந்த டைப் பாருங்கள், இது வந்து அடிக்கடி கேட்பாங்க. ஓகேவா, ஸோ வந்து இது என்னென்னா, சம் ஆஃப் மணி டபுள்ஸ் இட் செல்ஃப் இன் 10 இயர்ஸ் இன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், வாட் இஸ் இட் ரேட்ஸ். அதாவது என்னென்னா, ஒரு தொகையானது 10 வருடங்களில் தனி வட்டி விதத்தில் இரட்டிப்பாகிறது எனில் அதன் வட்டி விதத்தை காணுங்க. ஒன்றுமே இல்லைங்க, இப்போ 100 ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது வந்து நான் வந்து வட்டியில் சிம்பிள் இன்ட்ரெஸ்டில் போடுறேன், ஒரு 6 ஏதோ ஒன்று தெரியல, பர்சன்டேஜ் தெரில. ஓகேவா, பர்சன்டேஜ் தான் இங்கே கேட்டிருக்காங்க. இப்படி நான் போடுறப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, எனக்கு வந்து 200 ரூபாயோ, அதாவது 2 மடங்கு ஆகிடுச்சு. ஓகேவா, 2 மடங்கு ஆகிடுச்சு. எத்தனை வருஷத்தில், 10 வருஷத்தில். அப்படின்னா இந்த ரேட் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி சம்மந்துச்சுன்னா, இப்போ வந்து இதுக்கு வந்து ஒரு ஷார்ட்கட்னு சொல்லலாம், இல்லைனா நான் யூஸ் பண்ணுற மெத்தட் நான் சொல்கிறேன். ஓகேவா, இப்போ இங்கே பாருங்கள், டபுள்ஸ் இட் செல்ஃப், அதாவது வந்து இரட்டிப்பாகிறதுன்னு இருக்கா, அப்போ 2 டைம் தானே இருக்குது. அப்போ 2-1 பண்ணால் நமக்கு 1 கிடைக்கும். அதனால் என்ன பண்ணுங்கள், இங்கே ஃபோக்கஸ் ஆகலை, இப்போ ஃபோக்கஸ் ஆகிடுச்சு. அதனால் என்ன பண்ணுங்கன்னா, இப்போ ரேட் தானே கண்டுபிடிக்கணும். ரேட் ஈக்குவல் டு இங்கே என்ன வந்திருக்கு, 1 × 100 பண்ணிக்கோங்க, டிவைடட் பை என்ன இயர்ஸ் கொடுத்துருக்காங்களோ அது, 10 வருஷம் இங்கே கொடுத்துருக்காங்க, 10 வருடங்கள். ஓகேவா, அதனால் இங்கே 10 போட்டிருக்கேன். இப்போ இது பண்ணோன்னா நமக்கு வந்து 6 = 10%. ஓகேவா, புரியுதா. ஓகேவா, இப்போ சப்போஸ் வந்து இரட்டிப்பாகிறதுன்றது போல 3 டைம் ஆகுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இங்கே 2-1 பண்ண தெரியுமா, அதுக்கு போல் 3-1 பண்ணால் நமக்கு 2 கிடைக்குமா. ஸோ 2 இருக்கா, இந்த 2 என்ன பண்ணுவோம், 2 வந்து மேலே நியூமரேட்டரில் × 2 அப்படின்னு போட்டிருக்கோங்க. கேன்சல் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இங்கே இருக்கா, அப்போ வந்து 6% வந்து 20%னு வரும். புரியுதா. இங்கே இப்போ வந்து பார்த்துக்கோங்க, சம் ஆஃப் பண்ணி டபுள்ஸ் இட் செல்ஃப், இரட்டிப்பாகிறதுன்னு கொடுத்துருக்காங்க. அதனால் 2, அதோட 1 மட்டும் மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வருதோ அதை வச்சுக்கோங்க, × 100 / இயர்ஸ். இது எதுக்கும் அப்ளிகபிள் ஆகும்னா, இயர்ஸ் போல் ரேட்டு கொடுத்துட்டு இயர்ஸ் கேட்டாலும் இந்த ஃபார்முலா அப்ளை ஆகும். இந்த ஃபார்முலா பார்த்துக்கோங்க, இது ஃபார்முலாவில் ஷார்ட்கட். சப்போஸ் இரட்டிப்பிகா 2x பதிலாக 4 மடங்கு ஆகுது அப்படின்னு சொன்னாங்கன்னா, 4-1 பண்ணால் 3 வரும். இங்கே அப்படியே மேலே நியூமரேட்டரில் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 5 மடங்குனாலும் சரி, 6 மடங்கு சரி, எத்தனை மடங்குனாலும் மேலே இங்கே மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, அண்ட் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இதுதான் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட்னு சொல்ல மாட்டோம், கொஞ்சம் வித்தியாசமானது. ஸோ இதோட இந்த டைப்ஸ் எல்லாம் முடியுது. மற்றதெல்லாம் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த பிஎன்ஆர் அந்தையே ஒரு ஃபார்முலா தான், அதை வச்சு போடுற மாதிரி இருக்கும். ஓகேவா, ஸோ இது பாருங்கள், சம் ஆஃப் மணி லெண்ட் அவுட் அட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்ஸ் ₹720 ஆஃப்டர் 2 இயர்ஸ் அண்ட் 2020 ஆஃப்டர் அ ஃபர்தர் பீரியட் ஆஃப் 5 இயர்ஸ் சம் இஸ், அதாவது ஒரு குறிப்பிட்ட தொகை. இதில் என்ன கேட்டிருக்காங்க, பிரின்சிபல் கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஒரு குறிப்பிட்ட தொகையானது 2 ஆண்டுகளில் ₹720 ஆகும், அடுத்த 5 ஆண்டுகளில் ₹1020 மாறுகிறது எனில் அத்தொகையை காண்க. இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க, இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க, 2 இன்ட்ரெஸ்ட்டு 2 வருஷம் கொடுத்துருக்காங்க. அதாவது நம்மக்கிட்ட வந்து எக்ஸ்னு ஒரு அமௌண்ட், பிரின்சிபல் அமௌண்ட் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், எத்தனை வருஷம் பண்ணியிருக்கோம், 2 வருஷம் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து 720 இது வந்து பிரின்சிபல். ஓகேவா, அமௌண்ட் வந்திருக்கு. ஓகேவா, அமௌண்ட் வந்துருச்சா. அப்புறம் இன்னும் ஒரு 5 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் 1020 ரூபான்னு வருது. இது வந்து அமௌண்ட் 1, இது அமௌண்ட் 2 வச்சுக்கோங்க. ஓகேவா, இப்படி இருக்குன்னா, இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா, எக்ஸ் எவ்வளோ அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருக்குன்னா, இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைனில் எழுதி வச்சுக்கோங்க. உங்களுக்கு இது இந்த மாதிரி எழுதிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நான் எப்படி போட்டிருக்கேன்னு பாருங்கள், ஒரு குறிப்பிட்ட தொகையானது, குறிப்பிட்ட தொகையை நமக்கு தெரியாது, அதனால் எக்ஸ்னு வச்சுருக்கோம். 2 ஆண்டுகளில், 2 வருஷம், அதனால் ஆரோ மார்க்னால் 2 × 720, ஸோ இங்கே 720 ஆகும். அடுத்த 5 ஆண்டுகளில், அதுக்கப்புறம் தான் 5 வருஷம், அதனால் மேலே 5 × 1020 இங்கே எழுதியிருக்கேன்னா ஆகவும் மாறிடுது, ஏன்னா நான் தொகையை காண்க. ஸோ இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா, இந்த 2 அமௌண்ட்டுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது, 300 ரூபாய் வித்தியாசம் இருக்கா. இப்போது இது 2த்துக்கு என்ன வித்தியாசம் இருக்குது, 5 வருஷம் வித்தியாசம் இருக்குது. அப்போது 5 டிவைட் பண்ணால் நமக்கு 60 வரும். ஓகேவா, அப்போ இதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கணும், இங்கே வந்திருக்கு இன்ட்ரெஸ்ட், இது வந்து இன்ட்ரெஸ்ட் வந்தாலும் வித்தியாசமாக இருக்குது. அப்போ இந்த இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன பண்ணோம், இது வந்து 300 தெரியும், இந்த 300
இதால் டிவைட் பண்ணோமா, அதே மாதிரி இங்கே 2 இருக்கா, இங்கே என்ன இருக்குது, 60 இருக்குது, 1 வருஷத்துக்கு 60 ரூபா. ஓகேவா? அப்போ அதனால் தான் 5 வருஷத்துக்கு 300 ரூபான்னு வரும், இந்த டிஃப்ரென்ஸ் வரும். அப்போது 1 வருஷத்துக்கு 60, இங்கே என்ன இருக்குது, 2 வருஷம் இருக்குது. அப்போது 2 × 60 பண்ணால் நமக்கு 120 வரும். அப்போது இந்த பிரின்சிபலுக்கும் அமௌண்ட்டுக்கும் இருக்க வித்தியாசம் 120 இருக்கணும். அப்போ 120 இருக்குன்னா என்ன அர்த்தம், இங்கே 720 இருக்குது. அப்படின்னா இங்கே 120 மைனஸ் பண்ணால் என்ன வருமோ அதுதான் ஆன்சர். ஸோ 720 மைனஸ் 120 பண்ணால் நமக்கு 600 வரும். அப்போ பிரின்ஸிபல் வந்து நமக்கு 600, இங்கே நினைக்கிறேன். ஸோ பிரின்ஸிபல் வந்து 600. அதை திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், குழம்பியிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஒரு குறிப்பிட்ட தொகையானது 2 ஆண்டுகளில் ரூபாய் 720 ஆகவும் அடுத்த 5 ஆண்டுகளில் 1020 ஆகவும் மாறுகிறது எனில் அத்தொகையை காண்க. ஒரு தொகை அதனால் எக்ஸ் பர்சன்டேஜ் தெரியாது, அசல் இது தான். 2 வருஷத்தில் 720 ரூபாய் ஆகுது, அடுத்த 5 வருஷத்தில் 1020 ரூபாய் ஆகுது. ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கும் இதுக்கும் இருக்க வித்தியாசம் என்ன, 300. அப்போ 5 வருஷத்துக்கு வந்து உங்களுக்கு வந்திருக்க இன்ட்ரெஸ்ட் தான் வந்து 300. ஓகேவா? அப்போ 1 வருஷத்துக்கு இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்க என்ன பண்ணுவோம்னா, 300 ÷ 5 பண்ணால் நமக்கு 60 கிடைக்குது, 1 வருஷத்துக்கு 60. அப்போ இங்கே பாருங்கள், இதுதான் கண்டுபிடிக்கணும். பின்னாடி ரிவர்ஸில் போகிறோம், 2 வருஷம் இருக்குது. அப்போ 2 வருஷத்துக்கு 120 ரூபா. அப்போ 120 ரூபாய் இதில் மைனஸ் பண்ணிவிட்டோம் அப்படின்னா பிரின்ஸ்பல் கிடைக்கும். ஏன் மைனஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அமௌண்ட் வந்து பிரின்சிபல் ப்ளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அப்போது வந்து பிரின்சிபல் வேணும்னா அமௌண்ட் மைனஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், இந்த சின்ன ஃபார்முலா தான். ஸோ இது வரைக்கும் பார்த்த சம்ஸ் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது சம் புரியல, காம்ப்ளிகேட்டாக இருக்குன்னா அது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ரிலேட்டடாக இருந்துச்சுன்னா அது நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ வரும். அண்ட் இதுக்கப்புறம் வந்து இது சீரியஸில் வந்து அடுத்தடுத்து வரும். நம்ம ஆல்ரெடி பர்சன்டேஜ் ரேஷியோ ஏஜஸ் அப்படின்னு போட்டிருக்கோம், அது நீங்கள் பார்க்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஐ மீன் கமெண்ட் செக்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் போய் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருந்துச்சுன்னா மறக்காமல் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.